ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ் அண்ட் எத்திக்ஸில் எப்படி படிக்கிறது, செக்ஷன்ஸ்லாம் நான் படிக்கும்போது எப்படி ப்ரோ நோட் பண்ணுறது, அது எக்ஸாம்ஸில் வந்து கம்பல்சரியாக எல்லா செக்ஷன்ஸும் படிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இன்னென்ன சாப்டர் மட்டும் படித்தா போதும்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாகவே சொல்லிட்டேன். சேலா குட்ஸ் ஆக்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் டெலகிராமில் இந்த கொஸ்டின் மட்டும் படித்தா போதும் அவ்வளோ சொல்லியிருக்கேன். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டுக்கும் அதே மாதிரி சொல்லியிருக்கேன். அந்த வே எப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எந்த இதுக்கெலாம் செக்ஷன் படிக்கணும்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எடுத்துப்பட்டிங்கன்னா செக்ஷன் டூ, செக்ஷன் டூ ஏ, டூ இ, டூ ஐ, அதெல்லாம் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படிச்சுக்கலாம், ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா மிஸ்டேக்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்துடும். ஸோ அதனால் அது நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ குவாசி கான்ட்ராக்ட் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் படிச்சுக்கலாம், செக்ஷன் 68 டு செக்ஷன் 72. அப்போ என்ன பண்ண போனால், நீங்கள் படிக்கும்போதே நோட்ஸ் எடுத்துக்கணும். குவாசி கான்ட்ராக்ட் செக்ஷன் 68 டு 72 என்னென்ன ஹெட்டிங்ஸ், அப்புறம் கண்டிஷன் கான்ட்ராக்ட், பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், ஏஜென்சிஸ், இந்த மாதிரி இது வந்து அப்படியே எடுத்துக்கோங்க. ஃபேக்ட்ரிக்ஸ் ஆக்ட் அதை பொறுத்த மட்டும் நீங்கள் கம்பல்சரியாக செக்ஷன் படிச்சு ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். செக்ஷன் படிச்சு ஆகணும்னா நீங்கள் ஈஸியாக நோட் பண்ணிக்கலாம். செக்ஷன் 11 to 20 ஹெட்டிங்ஸே படிப்பீங்க. ஹெல்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ்னா என்னென்ன ஹெட்டிங்ஸ் நோட் பண்ணிப்பீங்க, உங்களோட நோட்டில் நீங்கள் நோட் பண்ணிப்பீங்க. அப்போவே செக்ஷன் 11 to 20 அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஏன்னா அந்த மூணு ஒர்க்கர்ஸில் வந்து ஏதோ ஒரு க்வெஷ்சன்ஸ் வந்து கம்பல்சரி கேட்குறாங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ உங்களுக்கு ஹெல்த் கேட்டிருக்காங்க, ஹெட்டிங்ஸ் எல்லாமே தெரியுது, பட் செக்ஷன் தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு ஒமிட் பண்ணிடுங்க. தெரியல அப்படின்னா ஒமிட் பண்ணிடுங்க. ஏன்னா 11 to 20 பதிலாக நீங்கள் 21 மேலே ஏதோ ஒன்று போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் மிஸ்டேக் ஆகிடும். ஸோ தெரியல அப்படின்னா ஒமிட் பண்ணிடலாம். தெரிஞ்சிச்சு அப்படின்னா எழுதிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தெரியல அப்படின்னா நம்மளே போய் நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஷோன் பண்ணுற மாதிரி ஆகக்கூடாது. ஓகேவா, இது முடிஞ்சு. ஃபேக்ட்ரிஸில் இதுதான் ஹெட்டிங்ஸ் மட்டும் போதும். இண்டஸ்ட்ரியிலலாம் எப்படி ப்ரோ படிக்கிறது அப்படின்னா, இயர் கம்பல்சரியாக நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். மினிமம் வேஜஸ், பேமெண்ட் ஆஃப் வேஜஸ், பேமெண்ட் ஆஃப் போனஸ் எல்லாத்துக்குமே இயர் தெரிஞ்சுக்கணும். இயர் மட்டும் தெரிஞ்சால் போதுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயருக்கு கீழே அந்த ஃபேமிலிஸ் அந்த டோடி அதெல்லாம் தேவையில்லை. அதில் 1st September 1972, 15th September 1876, 1945, 1920, 1st September, இந்த டேட்டு மந்த், அதாவது டேட் மந்த் இயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கம்பல்சரியாக போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் என்ன இயர் என்ன மந்த் என்ன டேட், பேமெண்ட் ஆஃப் போனஸ் என்ன இயர் என்ன இயர் மந்த் என்ன. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்வர்ட்ஸில் வந்து அந்த டைமில் கம்பல்சரியாக கேட்குறாங்க. நமக்கு இயர் தெரியுங்கிறது அவங்களுக்கு தெரியும், பட் மந்த் இவன் படிச்சிருப்பானா அப்படிங்கிறது பார்த்தா ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். ஸோ அதனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அந்த மந்த் இதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ இப்போ இண்டஸ்ட்ரி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வேறு எது ப்ரோ செக்ஷன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ப்ராக்ஸி கோரம் ஒவ்வொரு செக்ஷன் தான், அதை பார்த்துக்கலாம். அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டேரக்டர்ஸ், அதாவது அப்பாயின்மெண்ட் ஆஃப் டேரக்டர்ஸ், ரிசர்னேஷன் ஆஃப் டேரக்டர்ஸ், ரிமூவல், எல்லா டேரக்டர்ஸ் பார்த்தீங்களா, அந்த எல்லா டேரக்டர் மேனேஜரியல் மேனேஜர் ரிமூனரேஷன் எல்லாத்துக்குமே வந்து செக்ஷன்ஸ் கம்பல்சரி. ஏன்னா உமன் டேரக்டர்ஸ், இந்த டேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்து கம்பல்சரியாக கேட்குற ஒரு க்வெஷ்சன்ஸ். ஸோ அதனால் அதுக்கு எல்லாருக்குமே செக்ஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஒர்க்கு வந்து இப்போ எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே, அந்த நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லா சாப்டர்ஸ்க்குமே ஃபஸ்ட்டு செக்ஷன்ஸ் நோட் பண்ணிடுங்க. செக்ஷன்ஸ் நோட் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் சொன்ன வேலை, இந்தந்த சாப்டர்ஸ்க்கு செக்ஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எப்படி ப்ரோ படிக்கிறது, ஃபஸ்ட்டு எப்படி படிக்கிறேன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ எப்படி ப்ரோ படிக்கிறது, நான் இப்போ எடுத்துக்கிறது வந்து ஸ்டடி நோட் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவேட் ஆக்ட் எடுத்திருக்கேன். இது இப்போ தான் நான் எடுக்கிறேன், ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எடுக்கிறேன். எப்படி படிக்கணும்னு ஒரு ஐடியா கூட இல்லை. இதுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணுற டைம் ஒரு 1 hour. நல்லா படிக்கணும் அப்படிங்கிறக்காக நான் 1 hour ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 hourல் முடிச்சிடலாம் அப்போ அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடிச்சிடலாம். எப்படி ப்ரோ படிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரீட் பண்ணணும். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரீட் பண்ணும்போது புரிஞ்சிடும். ரீட் பண்ணக்கப்புறம் இதுதான் சொல்ல வரான்னு உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லைன் வந்து கிடைக்கும். ஒவ்வொரு ஹெட்டிங்லையும் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் லைன் வந்து கிடைக்கும். அந்த இம்பார்ட்டன்ட் லைனை மட்டும் நீங்கள் ப்ராக்கெட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த இம்பார்ட்டன்ட் லைனை மட்டும், இப்போ இவ்வளோ இது இருக்குது அப்படின்னா எனக்கு தேவையானது இந்த ஒரு ரெண்டு லைன், இங்கே ஒரு ரெண்டு லைன், அந்த ரெண்டு லைன் மட்டும் தான் நான் இம்பார்ட்டனாக ப்ராக்கெட் போட்டு வச்சுருக்கேன். அப்போ அந்த ரெண்டு லைனை ப்ராக்கெட் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக என்னென்னு சொல்லி படிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிராஜுவேட்டிங்கிறது ஒரு லத்தின் வேர்டு. ஓகே, லத்தின் வேர்டு தெரிஞ்சிச்சு. அந்த லத்தின் வேர்டு என்னது, கிராஜுவேட்டிவ்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் அந்த கிராஜுவேட்டிங்கிறது எப்போ இது பண்ணுவாங்க, அட் த டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸ். முடிஞ்சு போச்சு. அப்போ கிராஜுவேட்டிங்கிறது டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸ். இது எந்த இயர், 16th September 1972. அப்போது இப்போ நமக்கு நம்ம இதில் படித்தது என்ன அப்படின்னா, இந்த பேராகிராஃப் நான் ஃபுல்லாக இப்போ ரீட் பண்ணேன். ஃபுல்லாமே ரீட் பண்ணும்போது எனக்கு இப்போ கைட்லைன்ஸ் கிடைச்சது இந்த 3 points தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு தேவை இந்த 3 points தான். அப்போ முடிஞ்சிருச்சு, இப்படி தான் படிக்கணும். அட்ஜெக்டிவ் படிக்கணுமா ப்ரோ அப்படின்னா, அட்ஜெக்டிவ் சும்மா லேர்ன் பண்ணிக்காக நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. அந்த அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா இதுலையுமே இருக்கும். ஸோ சும்மா வந்து ரீட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப தேவைப்படாது. பட் ஆனால் எம்ப்ளாயி எம்ப்ளாயர் அதை பார்த்துக்கணும். அதில் செக்ஷன் 2E அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து தேவையில்லை. பட் உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் வேணும், நான் இன்னும் நல்லா படிக்கணும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் படிச்சு வச்சுக்கலாம். இப்போ எம்ப்ளாயினா அது அவ்வளோ பேராகிராஃப் இருக்கு ப்ரோ, நான் படிக்கணுமா இதை வந்து அப்படின்னா, இதாவது பேமெண்ட் ஆஃப் கிராஜுவேட்டை பொறுத்த மட்டும் இல்லை, எம்ப்ளாயிங்கிறவன் ஒரு பர்சன், அவன் யாராக இருக்கலாம், அதன் அப்ரண்டிஸ்
ட்ரைனிங்காக கூட இருக்கலாம், அதாவது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் எடுக்கிற அந்த கம்பெனியில் அப்படியே ட்ரைனராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது கிராஜுவேட்டி வந்து இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா எம்ப்ளாயி வந்து யாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து எம்ப்ளாயர்னா யாராக இருக்கணும் அப்படின்ட்டு, அப்போ ரீட் பண்ணிட்டீங்க முடிஞ்சிச்சு. அந்த ஃபேமிலியில் முதல் ரெண்டுக்கு இது மூணு பார்த்துக்கணும், இன்கேஸ் ஆஃப் மேல் எம்ப்ளாயாக இருந்தால் என்ன, ஃபீமேல் எம்ப்ளாயினா என்ன. அது எப்படி படிக்கணும் அப்படின்னா, இன்கேஸ் நான் ஒரு மேல் எம்ப்ளாயி ஓகேவா, என்னோட இதில் வந்து என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கிற சிஸ்டர் வந்து ஃபேமிலியில் சேருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓனர் கேட்குறாங்க. கண்டிப்பாக அது கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன மாடலையும் கேட்டாங்க, மெயின் எக்ஸாமில் கேட்டாங்க. அப்படி படிச்சிட்டிங்க இது ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இவங்க வந்து ஃபேமிலியில் சேருவாங்களா, இது என்னோட குடும்பம், மேல் நான் ஒரு எம்ப்ளாயி மேல் எம்ப்ளாயாக இருக்கேன், அப்போ என்னோட அம்மா அப்பா வருவாங்க, என்னோட சில்ட்ரன் வருவாங்க, என்னோட பையன் பொண்ணு எல்லாருமே வருவாங்க, அப்போ அதில் மேரேஜ் ஆகாத சிஸ்டர் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஷ்சன் மார்க் இருக்கும். அது இப்போ ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் வேர்டில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், முடிஞ்சு போச்சு. அடுத்து ரிட்டையர்மெண்ட்டாக என்ன, சூப்பர் அனுவேஷனாக என்ன, அது தெரிஞ்சு போயிடும் ஒன் வருஷத்தில் நீங்கள் யூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் என்னன்னா கண்டினியூஸ் சர்வீஸ், இப்போ இந்த கிராஜுவேட்டிங் இது பண்ணுறோம் அப்படின்னா கண்டினியூஸாக எவ்வளோ சர்வீஸ் இருக்கணும், அதாவது 1 இயராக இருந்தால் 190 டேஸ், 6 மந்த்ஸாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே பாதியா 90 டேஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை முடிச்சிங்க அப்படின்னா பேமெண்ட்டாக கிராஜுவேட்டி எந்த மாதிரி மோட்லலாம் பேமெண்ட் பண்ணலாம் ஓகேவா, எந்த மாதிரி மோட்லலாம் பேமெண்ட் பண்ணலாம், அதோட லிமிட் வந்து எவ்வளோ இருக்கணும், 20 மந்த்ஸ் ஷால் நாட் எக்ஸிட் 20 மந்த்ஸ் வேஜஸ். அதுக்கப்புறம் லிமிட் அந்த 20 மந்த்ஸ் வேஜஸ் மேலே போகக்கூடாது, கிராஜுவேட்டோட லிமிட் வந்து எவ்வளோ சொல்லுவாங்கன்னா 20 லேக்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. அது எந்த டைமில் கொடுப்பாங்க, இப்போது ஆஃபீஸில் வந்து அவன் ரிலீவ் ஆகிறான் அப்படின்னா அவனுக்கு எப்போ வந்து அந்த எம்ப்ளாயர் வந்து அவனுக்கு எப்போ கொடுக்கணும், அந்த எம்ப்ளாயி அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயிக்கு எப்போ வந்து கிராஜுவேட்டி கொடுக்கணும் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இன்கேஸ் எம்ப்ளாயர் வந்து மறந்துட்டான் அப்படின்னா அதுக்கு என்ன கேஸ் அப்படிங்கிறது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த கால்குலேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இப்போ பேமெண்ட் ஆஃப் கிராஜுவேட் கொடுத்துட்டாங்கன்னா கால்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 15 ÷ 26 அந்த எந்த இது அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் சொல்லி சொல்லுவாங்க, அதாவது அவனுக்கு டிபெண்ட்டன்ட் அவனுக்கு ஃபேமிலி நாமினி இன்கேஸ் இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு பின்னாடி நாமினின்னு சொல்லி இருக்கோம் இல்லையா, அந்த நாமினி ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணணும். அவனுக்கு யாருமே அப்படி இல்லை அப்படின்னா அது அந்த கேஸில் அவன் வேறு என்ன ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லியிருக்கு, அதை பார்த்துக்கோங்க. இந்த வேலை தான் படிக்கணும் ஃபஸ்ட், நான் எல்லாமே ரீட் பண்ணிட்டேன், அப்சர்வ் பண்ணிட்டேன். அப்சர்வ் பண்ணோடனே இந்த ஹெட்டிங்ஸில் எல்லா ஹெட்டிங்ஸுமே பார்க்கக்கூடாது, இந்த கிராஜுவேட்டினா என்ன தேவை, நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, பேமெண்ட்டு லிமிட்டு ரிட்டைர்மெண்ட் எப்போ, சூப்பர் அனுவேஷன் எப்போ, அப்ளை பண்ணுறது எப்போ, அவன் எப்போ முடிக்கணும், முடிஞ்சு போச்சு. அந்த தேவையில்லாதெல்லாம் வந்து நம்ம விட்டுடலாம், அந்த எக்ஸம்ஷன் ஆஃப் எம்ப்ளாயர் ஃப்ரம் லயபிலிட்டி இன் செர்டன் கேசஸ், ரெக்கயர் ஆஃப் கிராஜுவேட்டி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், நமக்கு தேவை என்ன அதை மட்டும் நம்ம பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கோம். ஓகே, இது நான் வந்து இப்போ 1 ஹவரில் நான் இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு எனக்கு கிளியராக இருக்கேன். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பேமெண்ட் ஆஃப் கிராஜுவேட்டி கேட்குறாங்க, நான் என்ன ப்ரோ பண்ணுறது, சிம்பிள், ப்ரீவியஸில் வந்து நம்ம டெக்ஸ்ட் எழுதினோம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆன்லைனுங்கிறனால டெக்ஸ்ட் தான், அந்த கொஷின் கேட்டுட்டாங்க, நான் டெக்ஸ்ட் பண்ண போகிறேன். நார்மலாக நம்ம வேர்டில் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது, அதாவது ஸ்டார்ஸோ புல்லட்டின்ஸ் எதுவும் போட முடியாது, அஸ்ட்ரிச் அந்த இந்த சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, அஸ்ட்ரிச் மட்டும்தான் போட முடியும். அஸ்ட்ரிச் கிளிக் பண்ணிக்கிறேன், கேப் வந்து விடலாம் அப்புறம் அப்படின்னா இப்போது அந்த வேர்டு வந்து கேப் விடுக்கலாம், பட் சென்டென்ஸ்க்கு வந்து நம்ம கேப் விட முடியாது, இது ஒரு ட்ராபேக்காக இருக்கும் இந்த இதில் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆன்சர் வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன், எப்படிலாம் டெக்ஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு புல்லட்டின், கிராஜுவேட்டி வந்து சார் ஒரு லத்தின் வேர்டு, சார் மீன்ஸ் கிராஜுவேட்டிஸ், அப்போ ஃபஸ்ட் லைன் முடிஞ்சிடுச்சு. அது எப்போ, 16 செப்டம்பர் அந்த பர்டிகுலர் 1972 முடிஞ்சு போச்சு. அப்போ இதில் நமக்கு தேவையானது என்னது, நான் சொன்ன ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு நான் முடிச்சிட்டேன். அது கிராஜுவேட்டின்னா ஆக்சுவலாக எந்த டைமில் கொடுப்பாங்க, அர்த்தி டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸ். அப்போ 3 பாயிண்ட்ஸை நீங்கள் போடணும், பேராகிராஃபாக தயவு செஞ்சு போடலாம், ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியுது எல்லாமே கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான், பட் நீங்கள் அஸ்ட்ரிச் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொன்ன மாதிரி லத்தின் வேர்டு கிராஜுவேட்டிஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டரிங் சர்வீசஸ் இந்த மாதிரி டெக்ஸ்ட் வைஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க, பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு, ரிட்டையர்மெண்ட் மீன்ஸ் என்னது, அப்புறம் சூப்பர் அனுவேஷன், சூப்பர் அனுவேஷன் மீன்ஸ் என்னது, அப்புறம் எம்ப்ளாயி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க, எம்ப்ளாயி எம்ப்ளாயினா யார், யாரெல்லாம் இருக்கலாம், எம்ப்ளாயர் வந்து எந்த டைம்லலாம் அவனுக்கு கொடுக்கணும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஃபேமிலியில் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகிறா, இப்போ மேல் எம்ப்ளாயாக இருந்தானா என்னோட இதில் வந்து ஃபேமிலியில் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகிறா, அது ஒரு அஸ்டிச், கிட்டத்தட்ட ஒரு 15 அஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், அதாவது 15 வந்து எல்லாமே கவர் ஆயிடணும். அடுத்து ஒரு ஹிட்டிங்கை நீங்கள் போடும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப்போ அடுத்த ஒரு அஸ்டிச் நான் போட்டுக்கிறேன், அஸ்டிச் போட்டுட்டு கால்குலேஷன் ஆஃப் கிராஜுவேட்டி எப்படி கால்குலேட் பண்ணணும், ஒரு சென்டென்ஸ் கீழே இறக்கிக்கிறேன், கொஞ்சம் கால்குலேஷன் ஆஃப் கிராஜுவேட்டின்னு அஸ்டிச் போட்டு கீழே வந்து ஒரு டாட் வச்சுட்டு இந்த மாதிரி நான் போடுறேன், என்ன போடுறேன் அப்படின்னா 15 ÷ 26 அந்த என்ன மந்த்து எவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கீழே நான் போடுறது வந்து லிமிட்ஸ், 20 லேக்ஸ் ஷால் நாட் எக்ஸிட் 20 மந்த்ஸ் வேஜஸ். ஸோ அந்த ஷார்ட் ஷார்ட் ஸ்பான் பாயிண்ட்ஸாக இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸாக போடுன்னு சொல்லி சொல்கிறேன், ரொம்ப இன்டெப்த்தாக பேராகிராஃப் பேராகிராஃபாக எழுதாமல் கால்குலேஷன் ஆஃப் கிராஜுவேட்டி அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. என்ன தேவை நமக்கு, என்ன தேவையோ அந்த க்வெஷ்சன்ஸ்க்கு என்ன ஆன்சரோ அதை மட்டும்
எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலை ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக என்ன பண்ணும் அப்படின்னா, அவன் எப்போ ஃபைல் பண்ணணும், எப்போ அந்த அமௌண்ட் வந்து அவனுக்கு ரெக்கார்ட் ஆகும் அதை மட்டும் பண்ணணும். இன்கேஸ் எம்ப்ளாயர் கொடுக்க மாட்டார்னா அதுக்கான பெனால்டி என்ன? அப்போ பெனால்ட்டினா பெனால்டி இந்த அட் த டைம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே செப்பரேட்டாக காமிச்சிருங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலை தான் ஃபாலோ பண்ணணும். ஃபுல்லாக லா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். கம்பெனி செக்டருக்கு முடிஞ்சால் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நான் டெலிகிராமில் சென்ட் பண்ணுறேன். இந்த வேலை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். பேராகிராஃபாக ஒரு அஸ்டிச் போட்டோம்னா ஒரு நாலு லைனுக்கு வரையும் அஸ்டிச்சே போடாமல் போனீங்கன்னா அது நல்லா இருக்காது. ஏன்னா ஆன்சர் பார்த்தோன்னே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு மார்க்ஸ்க்கும் நிறையா ஸ்கோர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலை ஃபாலோ பண்ணுங்கள், எல்லா சப்ஜெக்ட்ஸ் இது பண்ணிக்கோங்க. இண்டஸ்ட்ரி செக்ட்லாம் ஃபுல்லாமே படிச்சிடணும். அந்த இஎஸ்ஐ இபிஎஃப் எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணிடக்கூடாது, எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. இந்த வேலை தான் ஆக்சுவலாக ஆன்சர் எக்ஸ்போஸ் பண்ணணும், பேராகிராஃபை எழுதக்கூடாது. நிறைய பேர் டவுட்டை கேட்டீங்க, அதை மட்டும் இந்த இதை வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே தெரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.